हाय फ्रेंड्स वेलकम टू मिस्टर बनाना शेक चैनल फ्रेंड्स नम्म चैनल इदुवरै सब्सक्राइब பண்ணாதவங்க सब्सक्राइब பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து सपोर्ट பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோக்கு வியூஸ் தள்ளி தரணும் அதே மாதிரி இந்த எபிசோடுக்கு வியூஸ் தள்ளி கொடுக்கணும்னு நான் கேக்குறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 1983ல வெளிவந்த நெவர் ஸ்லீப் அலோன் அப்படிங்கற படத்தை தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை என்ன அப்படினா ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணுறப்ப என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ரெண்டு மூணு தடவை ஓல் போடுறாங்க ஓல் போட்டு சளிச்ச உடனே சரி வா நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு முரட்டு ஓலை ஒன்று போட்டுட்டு நம்ம ஹீரோ நம்ம தன்னோட ஒய்ஃபை விட்டுட்டு வெளியே இப்போ சுதந்திர பறவையாக வந்துடுறாரு வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பெரிய கிளப்பு ஒன்றுக்கு போகிறாரு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அவன் ஆளாளுக்கு ஒரு குஜிலி எடுத்து ஓல் போட்டுக்கிட்டு இருக்கான் இதை பார்த்து நம்ம ஹீரோயே நமக்கு ஏற்ற இடம் இதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் யாரையாவது ஒருத்தரை போடணுமே அப்படின்னு சொல்லி வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காரு அப்போ தான் அங்கே இன்னொரு குஜிலி ஒன்று வருது அது பார்த்திங்க அப்படின்னா செமையாக இருக்குது சரி இதை இன்றைக்கி நம்ம வளைச்சி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான் போல் அவன் வந்து கொத்திட்டு போயிடுறான் செம்ம கடுப்பாயிடுறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இன்னொரு ஃபிகரை பார்த்து போகிறாரு அந்த ஃபிகரும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஹோல் போட்டுக்கிட்டு இருக்குது என்னடா ஆளாளுக்கு இப்படி பண்ணுறேன் நமக்கு ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முத்துன ஆண்டியை கரெக்ட் பண்ணுறான் கரெக்ட் பண்ணி ஓரம் கட்டி வச்சு சும்மா சாத்தோ சாத்தனை அந்த ஆண்டியை வச்சு சாத்தி விட்டுறான் இப்படி இருக்கிறப்ப தான் எதிர்பார்த்த ஃபிகர் ஒன்று ஒரு பாய் ஃப்ரெண்டை உசார் பண்ணிட்டு போச்சு பார்த்தீங்களா அதை போய் பார்க்குறான் அது பார்த்தீங்க அப்படின்னா பாய் ஃப்ரெண்டு சும்மா வச்சு பொழக்க பொழக்கன்னு பொழ பொழன்னு பொழக்கிறான் இதை பார்த்து இவன் செம காண்டாகிறான் நம்ம ஹீரோ என்னடா ஒரு சூப்பர் ஃபிகரை விட் பண்ணுமே அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முரட்டு ஓலை போட்டு விட்டானே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி செம கடுப்பில் இருக்கான் சரி இன்னொரு யாரையாவது போடணுமே அப்படின்னு சொல்லி அதே கிளப்பில் வேறு ஒரு ஃபிகரை வச்சு கரெக்ட் பண்ணி அங்கே சும்மா தன்னோட பாயசத்தை செதற விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறான் நம்ம ஹீரோ கிளம்புனதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபிகரை பார்த்தா பார்த்திங்களா ஏமாந்துட்டு போயிட்டான் பார்த்தீங்களா அந்த ஃபிகரோட பாய் ஃப்ரெண்டை ஒரு டென்னிஸ் கிளப்பில் பார்க்குறான் பார்த்து நீ எப்படி கரெக்ட் பண்ண எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இவளை எப்படியாவது ஓர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நான் சொல்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் சரி அப்படின்ட்டு நம்ம ஹீரோ தான் ஃப்ரெண்டு சொன்னதை வச்சு அங்கே போய் அந்த நினச்ச ஃபிகரே வச்சு சும்மா தாலியோ தாலின்னு தாளிச்சு சாரை புடிஞ்சு விட்டுறாப்புல அவன் மேலே சரி நம்ம நினச்ச ஃபிகரை போட்டுட்டோம்டா இனிமேல் அடுத்து என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கே கால் பண்ணுறான் அவன் சொல்கிறான் சரி வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்னிஸ் கிளப்பில் பக்கத்தில் இருக்கிற பாத்ரூம் லேடிஸ் பாத்ரூமுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு செம கட்டைய அதுகளே தன்னைத்தானே உருட்டிக்கிட்டும் கையை வச்சு உள்ளே குத்திக்கிட்டும் இருக்குது இதை பார்த்துட்டு ஹீரோ என்ன பண்ணிடுறான் அட போட எதுனா வேலைக்காகாதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் ஆனால் ஃப்ரெண்டோ என்ன பண்ணிடுறான் உனக்கு தான்டா வேலைக்காகாது எனக்கு வேலைக்காகண்டா அப்படின்னு சொல்லி இவன் தன்னோட தம்பியை பிடிச்சிக்கிட்டு உள்ளே போகிறான் தம்பியை பார்த்த உடனே ரெண்டு ஃபிகரும் ஆகா செம முரட்டு தம்பி மாட்டிருச்சிடா இன்றைக்கி சக்கையை புழிஞ்சிட வேண்டியதானான்னு சொல்லி தம்பியை புழிஞ்சு சாரை எடுத்து அவனை கடைஞ்சி எடுத்து விட்டுறாளுங்க இந்த ஹாப்பியோட அந்த ஃப்ரெண்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறான் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பி வேறு ஒரு கிளப்புக்கு போகிறாரு அங்கே பார்த்தியே அப்படின்னா ஒரு நாலஞ்சு ஆண்டி இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா சாட்டையில் அடிச்சுக்கிட்டு தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இருக்கு இதை கண்டுட்டு நீ ஏன் சாட்டையில் அடிக்கிறேன்னா ஏன் சாட்டையை வச்சு உங்களை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூணு பேர்த்தையும் ஒரே டயத்தில் வச்சு சும்மா ஒழு ஒழுன்னு ஒழுத்து விட்டு சாரை பொழிஞ்சு வாயில் விட்டுடுறான் இது விட்டதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா அங்கேருந்து நம்ம ஹீரோ வெளியே வராரு வெளியே வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃப்ரெண்டும் ஒரு இடத்துக்கு வர சொல்கிறான் ஆனால் ஃப்ரெண்டு பார்த்தியே அப்படின்னா இன்னொரு ஃபிகரை உசார் பண்ணி சும்மா முரட்டு ஓல் குத்து போட்டுக்கிட்டு இருக்கான் போட்டுட்டு ஃப்ரெண்டும் இவனும் மீட் பண்ணுறானுங்க டே நம்ம மேக்ஸிமம் எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டோம் வேறு யாரடா போடுறது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு ஃப்ரெண்டு சொல்கிறான் நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு வர சொல்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரி அப்படின்ட்டு ஹீரோவும் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான் இதுக்கு இடையில ஹீரோவோட பொண்டாட்டி என்னடா நம்ம புருஷன் போனவன் ஆளையே காணாமே அப்படின்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி அழுகிறான் நீ ஒன்றும் கவலைப்படாதமா அவன் இங்கே தான் யாரையாவது ஓல் போட்டுக்கிட்டு இருப்பான் நான் பார்த்து கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டும் ஆறுதல் சொல்கிறான் இதுக்கிடையில் இவன் ஃப்ரெண்டு இருக்கான் பார்த்தியா ஹீரோவோட ஃப்ரெண்டு அவன் என்ன பண்ணிடுறான் ஹீரோவோட பொண்டாட்டியை எதார்த்தமாக பார்க்குறான் இவளும் ஆல்ரெடி காஞ்சி போயிருக்கான் புருஷன் இல்லாமல் சரி வா ஓல் போடுவோன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் தனியாக செஞ்சு சும்மா முரட்டு ஓல் போட்டு வாயில் வச்சு கடைஞ்சி தன்னோட சாரை விட்டுடுறான் ஆனால் இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரியாது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் தன்னோட ஃப்ரெண்டு மூலமாக
ஹீரோவுக்கு தெரிஞ்ச உடனே தன்னோட பொண்டாட்டிகிட்ட வரா நேராக, இத்தனை நாள் எங்கே நீ போனால், நீ ஏன் இப்படி தப்பாக நடந்துக்கன்னு கேட்குறேன். அதுக்கு அவன் சொல்கிறா, நீ இங்கே வந்து என்னோடய குத்தவே இல்லை, அதனால தான் நான் உன் ஃப்ரெண்டை வச்சு குத்திக்கிட்டேன், நீ இனிமேல் வராத போயிரு, நான் அவனை வச்சே நான் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்டு காண்டான நம்ம ஹீரோ திருப்பி என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, தனக்கு பிடிச்ச பெண்களோட போய் கிளப்பில் ஓல் போடுறான். இதை பார்த்து காண்டான ஒய்ஃபு அங்கே நேராக வந்து இப்போ துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டு கொன்றான். இதோடு இந்த படமும் முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.